ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆஸ் தமிழ். மண்பானையை பார்த்ததும் நீங்கள் ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க என்ன வீடியோன்னு. ஆமாங்க, இன்றைக்கி மண்பானை தண்ணீரோட மகத்துவத்தை பற்றின வீடியோ தான் நான் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி பார்த்து வாங்கிறது, இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற வீடியோவும், அதனுடைய என்னென்ன பயன்கள்லாம் இருக்குது அப்படின்ற வீடியோவும் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் காமிக்கும். இப்போ நமக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சம்மரில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான வெயில்னால நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய நீர் சத்துலாம் பார்த்திங்கன்னா வியர்வையாக வெளியில் வந்துடும். ஸோ வியர்வை வந்து வெளியில் வர்றதுனால பார்த்திங்கன்னா அதிகமாக நமக்கு தாகம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி தாகம் எடுக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன உடனே என்ன செய்வோம்னா போய் ஐஸ் வாட்டர் எடுத்து குடிப்போம். ஐஸ் வாட்டர் பார்த்திங்கன்னா நமக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல். ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் முடியுதோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பானை இந்த மாதிரி வாங்கி வச்சு நீங்கள் தண்ணி ஊற்றி வைங்க. அட்லீஸ்ட் வெயில் நாளில் மட்டுமாவது நம்ம இதை குடிக்கலாம். எல்லா நாள்லையுமே குடிக்கலாம். வெயில் நாளில் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்திங்கன்னா அந்த மண்பானை தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப கூலிங்காக இருக்கும். இதே வந்து குளிர் நாள் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதமான கூலிங்கில் தான் இருக்கும். பானை வாங்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா சைடும் வந்து ஒரே மாதிரி சத்தம் கேட்குற மாதிரி பார்த்து வாங்க. சவுண்டு நல்லாந்து நல்லா கேட்கணும். ஸோ அந்த மாதிரி பானையாக நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒரு சைடு நல்லா சவுண்டு கேட்டு ஒரு சைடு வந்து வித்தியாசமான சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு பானையில் ஓட்டை இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ வந்து நல்லா வந்து அவங்களே வந்து உங்களுக்கு தட்டி பார்த்தா கொடுப்பாங்க. அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து பானை வாங்கிட்டு வந்து அப்படியே வந்து கலவடை மாதிரி போட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுவும் உங்களுக்கு கூலிங்காக தான் இருக்கும். அடியில் இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் நீங்கள் வந்து மண் அல்லது மணல் ஏதாவது போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ரொம்ப ரொம்ப கூலிங்காக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி வெயிலுக்கு வந்து நமக்கு குடிக்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த கூலிங் நம்மளுக்கு கெடுதியே கிடையாது. நமக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது. ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. வெயில் நாள் வந்ததுனால பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி மண்பானையில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி நான் வந்து வாசல்லே வச்சிடுறேன். யாராவது வீட்டுக்கு வந்தாலும் போனாலும் பார்த்திங்கன்னா நல்லா தாகம் தீர நல்லா ஜாலியாக குடிச்சிட்டு போவாங்க. ஸோ இந்த மாதிரி வாசலில் நான் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் கிச்சன்லேயோ அல்லது நீங்கள் வாசலில் வச்சிட்டிங்கன்னா யார் வந்தாலும் போனாலும் கூட குடிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு ஒரு கிளாஸ் வந்து அது மேலே வச்சுருங்க. பானையிலே பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் எல்லாம் போட்டு கூட செட் பண்ணி கூட வைக்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் கைப்படாமல் இருக்கணும்னா. இப்போ இந்த பானையில் பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த தண்ணி யூஸ் பண்ணுறதே பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் மினரல்ஸு, தாது, இந்த மண்ணோட சக்தி, அதில் வந்து தண்ணியில் வந்து ஒரு பிராணம் அதாவது உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எல்லாத்தோடைய சக்தியும் பார்த்திங்கன்னா நமக்கு மண்பானையில் மட்டும்தான் கிடைக்கும். மண்பானைக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு செம்பு பாத்திரம், பித்தளை பாத்திரம் அந்த மாதிரியில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து மண்பானை வெயிலுக்கு வந்து மண்பானை நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றதுனால வெயிலுக்கு மண்பானை பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சிடலாம். அதே மாதிரி மண்பானையில் நீங்கள் தண்ணி ஊற்றி வைக்கும் போது ஒரு ரெண்டு மூணு கொத்து புதினா இலைகள் நீங்கள் அதில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புதினாவுடைய சத்தம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் வந்து இறங்கி உங்களுக்கு தண்ணி வந்து ஒரு தனித்துவமான டேஸ்ட்டில் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் புதினா இலைகளும் போடலாம். கொஞ்சமாக ஒரு ரெண்டு சிட்டிகை ஜீரகமும் போடலாம். எல்லாமே போடாதீங்க. ஒன்று புதினா போடுங்க, இல்லைன்னா ரெண்டு சிட்டிகை ஜீரகம், அப்படி இல்லைன்னா வெட்டிவேர் போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வெட்டிவேர் வாங்கி போடுறதா இருந்தாலும் போடுங்க. அப்படி இல்லைனா ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை நீங்கள் முழுசாக கூட போடலாம். ஸோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக வாழலாம். நீங்கள் வெயிலில் வந்து உடனே போய் சில்லுன்னு வெயிலில் போயிட்டு வந்து நமக்கு வேர்த்து இருக்கும் போது உடனே சில்லுன்னு எடுத்து குடிக்கனால பார்த்திங்கன்னா நமக்கு தொண்டை வலி வரும், சளி பிடிக்கும், ரெண்டு வாரம் மூணு வாரம் போட்டு அவஸ்தையாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பானை தண்ணி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. யாரெல்லாம் முடியுதோ அந்த எல்லாருமே பார்த்திங்கன்னா பானை தண்ணி வாங்கி வச்சு நீங்கள் கண்டிப்பாக குடிங்க, ரொம்ப நல்லது. ஜூஸ்லாம் போடுறீங்கன்னா கூட இந்த மாதிரி பானை தண்ணியில் நீங்கள் போடலாம், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். பானை தண்ணியில் ஊற்றி வைக்கிற தண்ணியும் சரி, பானையில் செய்கிற சாப்பாடும் சரி, அதுக்குன்னு ஒரு தனி சுவை இருக்குது. உலகத்துலேயே ஒரு பெஸ்ட் பியூரிஃபை வாட்டர் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து மண்பானையாக தான் இருக்க முடியும். நம்ம வாங்கி வச்சுருக்க 10,000லேருந்து 50,000 வரைக்கும் போட்டு நம்ம வாங்கி வச்சுருக்க பியூரிஃபையர்லாம் பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது. அதில் பார்த்திங்கன்னா நல்ல நன்மை கெடுதல் எல்லாத்தையுமே சேர்த்து நமக்கு எடுத்துரும். இந்த மண்பானையில் பார்த்திங்கன்னா நமக்கு நன்மையும் இருக்குது, கெடுதல் கொஞ்சம் கூட கிடையாது. அதே மாதிரி பானை வந்து நம்ம புதுசாக வாங்கி வைக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் தண்ணி ஃபுல்லாக நிரப்பி வைக்கும் போது ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் வந்து நமக்கு அந்த பானையில் உள்ள ஓட்டைகள்லேருந்து லைட்டாக வந்து நமக்கு கசியும். அப்புறம் ரெண்டு நாளில் பார்த்திங்கன்னா அது நமக்கு சரியாயிடும். ஸோ நீங்களும் மண்பானை வாங்கி டெய்லியும் ஜில்லுன்னு ஜாலியாக குடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சூப்பரான டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே நன்றி.